அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம செவன்த் பார்ட்டியில் ஒரு ஏழு லெசன் இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அதாவது அரசியல் கட்சிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, ஜனநாயகமும் ஊடகமும், பெண்கள் மேம்பாடு, இன்னொரு லெசன் பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பு, இது மாதிரி ஏழு லெசன் இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கும். அதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்விகள்லாம் வந்து இந்த லெசன்லாம் நீங்கள் ஒரு பேசிக்காக பார்த்துருந்தீங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதிலிருந்து ஒரு 44 கேள்விகளை ஒரு குயிக்காக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள், ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எந்த கோட்டை? ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை பார்த்திங்கன்னா புனித சார்ஜ் கோட்டையாகும். சாலை விபத்துகளுக்கு அழைக்க வேண்டிய எண் எந்த எண்? ஒரு சாலை விபத்து நடந்தால் அழைக்க வேண்டிய எண் 103 என்பது சரியான விடை. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? இப்படி இந்த கூற்றை கூறியவர் யார்? பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி என்று கூறியவர் மகாத்மா என்பது சரியான விடை. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை எது? மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையாகும். இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? இந்தியா முழுவதும் பொருந்துகின்ற மோட்டார் வாகன சட்டம் ஆன்சர் கரெக்டு தான், 1988 என்பது சரியான விடை. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் யார்? ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாங்கன்னா ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை யார் அழைப்பாங்க? ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்பது மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் ஆளுநர் ஆவார். இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே ஆவார். சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? சட்டமன்ற மேலவையில் ஒருத்தர் வந்து உறுப்பினர் ஆகிறனா அவருக்கு வந்து எத்தனை வயது? ஆன்சர் கரெக்டு தான், 30 வயது அவருக்கு முடிந்திருக்க வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்கள் அமைக்குவதற்கான திட்டம் தீட்டப்பட்டது, அது எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், 2016 தொடங்கப்பட்டது. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற முதல் பெண் ஆன்சர் கரெக்டு தான், சார்லோட் கூப்பர் என்பது சரியான விடை. பின் வருபவர்களுக்கு மக்களாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? இந்த ஆப்ஷனில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? சாரி, ஆன்சர் கரெக்டு தான், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தான். இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவராவார். சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அதனுடைய பெயர் என்ன? சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை, ஆன்சர் கரெக்டு தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என அழைக்கப்படுகிறது. பங்குச்சந்தை என்பது எவ்வகை சந்தையை குறிக்கும்? சந்தையில் வகைகள்லாம் இருக்குது, அதில் பங்குச்சந்தை என்பது எந்த வகையை குறிக்கும்? ஆன்சர் கரெக்டு தான், இதனா பங்குச்சந்தைனாவே அது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை வகையை சாரும். இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர் சிகார்வே எந்த ஆண்டு புனேவில் தொடங்கினார்? இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர் சிகார்வே எந்த ஆண்டு புனேவில் தொடங்கினார்? ஆன்சர் கரெக்டு தான், எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1916 ஆண்டாகும். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவராவார். ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான்,
யாருன்னு பார்த்தீங்கன்னா சேம்பர்லின் என்பவர் ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு, ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 18 என்பது சரியான விடை. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? ஆன்சர் கரெக்டு தான். அவர் வந்து 62 வயது வரை பதவியில் இருப்பார். மக்களாட்சியின் முதுகெலும்பு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள். மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது, ஆன்சர் கரெக்டு தான். அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியின் முதுகெலும்பு என போற்றப்படுகிறது. ஒலிகோ போலி என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறது? ஒலிகோ போலி என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தை வடிவத்தை குறிப்பது தான் ஒலிகோ போலி என்பதாகும். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார்? நம்ம இந்தியாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண், ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் என்பது சரியான விடை. இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? இது உங்களுக்கு நம்ம குடியரசு தினமாக 1950 என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்திய குடிமக்களுக்கு எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? அந்த சட்டப்பிரிவுகள் எதிலிருந்து எதுவரை? ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் சி தான். 14 இருந்து 18 வரை நம்ம இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது இந்திய அரசியலமைப்பு. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான், மகா சாசனம் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா December 24, 1986 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக கிரண்பேடி பொறுப்பேற்ற ஆண்டு என்ன? முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக கிரண்பேடி அவர்கள் பொறுப்பேற்ற ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1978 சாரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1972 தான் சரியான விடை. இதில் ஆப்ஷன் மாற்றதுனால மாற்றி சொல்லிட்டேன். 1972 தான் கிரண்பேடி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக பொறுப்பேற்ற ஆண்டு 1972 ஆகும். சீனா, வடகொரியா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் எந்த ஆட்சி முறை நடைமுறையில் இருக்கின்றன? அது மன்னராட்சியா, இருகட்சியா, ஒருகட்சியா, பலகட்சி ஆட்சி முறையா? ஆன்சர் கரெக்டு தான். சீனா, வடகொரியா மற்றும் கியூபா நாடுகள், கியூபா போன்ற நாடுகளில் ஒருகட்சி முறை வந்து ஆட்சியில் நடைமுறையில் இருக்கின்றன. மாவட்ட நுகர்வோர் குறை தீர்மன்றம் எத்தனை மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும்? இது மாவட்ட அளவில் மாநில நுகர்வோர் இருக்குது, அதே மாதிரி தேசிய நுகர்வோர் குறை தீர்மன்றம்னு இருக்குது. மாவட்ட நுகர்வோர் குறை தீர்மன்றம் எத்தனை மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும்? அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான், 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். இதே மாநிலம் பார்த்திங்கன்னா 1 கோடி வரைக்கும், அதுக்கு 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா தேசிய நுகர்வோர் குறை தீர்மன்றம் தான் அந்த குறைகளை தீர்க்க முடியும். அதை நாம் வச்சுங்க, 20 லட்சம் மாவட்டம், இதே 1 கோடி வரைக்கும் மாநிலம், 1 கோடிக்கு மேலே தேசிய அளவுன்னு நாம் வச்சுங்க. இந்தியாவில் எந்த வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம்? இந்தியாவில் எந்த வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம்? ஆன்சர் கரெக்டு தான், 25 வயது நிரம்பியவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியும். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், 1988 அமைக்கப்பட்டது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? இதில் புக்கர் பரிசு பெற்றவர் அருந்ததி ராயின்னு நம்மளுக்கு தெரியும். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர், ஆன்சர் கரெக்டு தான், பச்சேந்திரி பால் என்பவர் தான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் ஆவார். அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது?
இதில் ஊடகமும் ஜனநாயகம்னு அந்த லெசனில் இருக்கும். அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், 1936 ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்? ஆன்சர் கரெக்டு தான், 1952 நடைபெற்ற பொது தேர்தலில் தான் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண், ஆன்சர் கரெக்டு தான், மீரா குமார் அவர்கள். அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகன்னஸ் குட்டன்பர்க் அவரால் வந்து அச்சு இயந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், 1453 இந்தியாவில் கட்சி முறை எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து தோன்றியது? இந்தியாவில் கட்சி முறைங்கிறது எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்பது சரியான விடை. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட மக்களவை தேர்தலில் அல்லது மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும்? ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கணும்னா மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பெற்ற வாக்குகளில் எத்தனை சதவீதத்தை பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் கரெக்டு தான், 6% பெற்றிருந்தா தான் அந்த கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுகிறது. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் கரெக்டு தான், சட்டப்பிரிவு 16 என்பது சரியான விடை. எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி 2 வகையான தேர்தல் குழு சின்னங்கள் உள்ளன? அது எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணை? ஆன்சர் கரெக்டு தான், அது 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி தான் 2 வகையான தேர்தல் குழு சின்னங்கள் உள்ளன. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் வந்து முதன் முதலில் வாதுரைத்தார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதன் முதலில் வாதுரைத்தவர், ஆன்சர் கரெக்டு தான், ஏவி டைசி ஆவார். எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து எந்த வகையான அந்தஸ்து இருக்கும்? ஆன்சர் கரெக்டு தான், அவர் வந்து ஒரு கேபினட் அமைச்சர் கொண்ட அந்தஸ்தை கொண்டிருப்பார் எதிர்கட்சி தலைவர். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? ஆன்சர் கரெக்டு தான், எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா பொது நலன் என்பது சரியான விடை. அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்களே என்பது எந்த வகை சமத்துவமாகும்? அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்களே என்பது ஆன்சர் கரெக்டு தான், சமூக சமத்துவம் என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. இதில் எது சரி நம்ம பார்த்துருப்போம். இது இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? சமத்துவம்னா சமமாக நடத்துவது மட்டுமில்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருக்கணும். முதலாவது சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும். ஆன்சர் கரெக்டு தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் லாஸ்கி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 7th பாலிட்டி, நம்ம ஏற்கனவே 6th பாலிட்டியில் முக்கியமாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவில் 7th பாலிட்டியில் அந்த 7 லெசனில் ஒரு நீங்கள் பேசிக்காக ஐடியா இருந்தாவே அதெல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.